வரலாமா? யார் அது? கொஞ்சம் அமைதியாருங்க. அவங்க ஏதோ சொல்லணும்னு விரும்புறாங்க, என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே. மேலவாமா. வணக்கம். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. என்னோட கருத்துக்களை இந்த சபையில சொல்ல அனுமதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப அருமையா பாடுனீங்க, மெய் மறந்து எல்லாரும் கேட்டோம். ஆனா உங்க இசையை ரசிக்க முடிஞ்சதே தவிர அதுல இருக்கிற அர்த்தத்தை எங்களால தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கு என்ன பண்ணலாங்க? எந்த கலை வடிவமும் மக்களுக்கு போய் சேரணுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி போய் சேரணும்னா அது புரியுற மொழியில இருக்கணுங்கிறது அவசியம் இல்லையா? அப்போ நான் தெலுங்கு கீர்த்தனைகளையே பாடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஐயோ, தெலுங்கு கீர்த்தனைகளுக்கோ சமஸ்கிருத பாடல்களுக்கோ நான் எதிரி இல்ல, சத்தியமா இல்ல. நடுவுல தமிழ் பாடல்களுக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணும்னு கேட்கிறேன். மக்கள் மத்தியில தமிழ் இசையையும் நீங்க பழக்கப்படுத்தணுங்கிறது தான் என் விருப்பம். அப்போ இந்த ரசிகர் சபையில நாட்டு பாடல பாட சொல்றீங்களா? சங்கீத மேடைய சாக்கடையா மாத்த சொல்றீங்களா? மன்னிக்கணும், உங்க வார்த்தைகளை நான் கடுமை ஆட்சேபிக்கிறேன். பெரியவங்க நீங்கள இப்படி பேசலாமா சார்? நாட்டு பாடல்கள்னா என்ன சார் அப்படி ஒரு கேவலம், அத்தனை நையாண்டி? அந்த பாடல்கள்ல இல்லாத உணர்ச்சிகளா, சொல்லப்படாத கருத்துக்களா? நாட்டு பாடல்கள்ல என்ன இல்ல? காதல் இல்லையா, பக்தி இல்லையா, சோகம் இல்லையா, இல்ல ஹாசியம் இல்லையா? தாலாட்டு, நாட்டுப்பற்று, பரிவு, பிரிவு, நட்பு, பொது உடைமை, எது சார் இல்ல? நாட்டு பாடல பாடிக்காட்டி இந்த சபையில கைதட்டல் வாங்கிடலாம் நினைக்கிறீங்களா? அத்தனை தலகணமா உங்களுக்கு? நான் சவால் விடல சார், ஆனா பாடி காட்டுறதுல ஆட்சேபணம் இல்ல சார். பாடு பாப்போம். என்ன இது, சங்கீத மேடைய பாக்ஸிங் மேடைய ஆக்குறீங்க? பாடு. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்துவ நானறியே. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்துவ நானறியே. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்துவ நானறியே. எட்டல எழுதவில்லை, எழுதி வச்சு பழக்கமில்லை, இலக்கணம் படிக்கவில்லை, தலக்கணமும் எனக்கு இல்லை. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்துவ நானறியே.
ஆடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே கேடறியே எழுத்தறியே எழுத்துவகனானறியே எட்டுல எழுதவில்லை எழுதி வச்ச பழக்கமில்லை இலக்கணம் படிக்கவில்லை தலக்கணமும் எனக்கு இல்லை பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடம் தானறியே கேடறியே எழுத்தறியே எழுத்துவகனானறியே அப்பதாம பாடறியே படிப்பறியே என்ன?